படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்றது தெரியல. அந்த டெக்னிக்கல் இருக்கு பாருங்க, முதல்ல ஒரு ஸ்டில்ல காமிக்கிறாங்க கலர்ல, அப்புறம் அதே செப்பியால காமிக்கிறாங்க. இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. அதோட ரொம்ப நேச்சுரலா இருக்கு சீன்ஸ் எல்லாம், இந்த சீன்ஸ் போட்டோகிராஃபி அதில் நடிச்சிருக்கவங்க. அஃப்கோர்ஸ் எனக்குமே அது புரியல, இந்த குத்துப்பாட்டுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல, படத்தை பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா இதை நீங்க விளம்பரத்துக்கு முதல்ல யூடியூப்ல நிறைய போடுங்க இதை. ஏன்னா எங்களுக்கு வர்ற ஆடியன்ஸ் வந்து 15 வயசுல 25 வயசுல உள்ளவன் தான் நிறைய வர்றான். அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதை பண்ணுங்க. அதோட இந்த மியூசிக் டைரக்டர் இங்கே இருக்காரு, அவருக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இன்னும் கொஞ்சம் கூட செலவு பண்ணி இதை வந்து டால்பி அட்மாஸில் சவுண்ட் சிஸ்டத்தை பண்ணிங்கன்னா இந்த காட்சிகளுக்கு ஏற்ற சவுண்ட் சிஸ்டமாக தான் அது. அந்த சவுண்டில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூமாரும் கைதட்டும் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த சவுண்ட். இப்போல்லாம் டால்பி டிடிஎஸ்ங்கிறது சைடில் மட்டும் வரும், அது மேலேருந்தும் வர சத்தம். இப்போ அருவி வருதுன்னா மேலேருந்து தண்ணி கொட்டுற சத்தம் வரும். மெட்ராஸில் நிறைய தியேட்டரில் போட்டோம் அதை, அதனால் அதில் பண்ணணும். அதோட இந்த படத்துக்கு வெற்றி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம், உங்களுக்கு இந்த புலி சிங்கம்லாம் பார்த்துருக்கீங்க, காக்கா குருவியெல்லாம் பார்த்துருக்கீங்க, குட்டி பிறந்த உடனே தாய் வந்து அதுக்கு பால் ஊட்டி நல்லா வளர்க்குது, வளர்ந்ததுக்கப்புறம் அது பறந்து போயிடும், திருப்பி அப்பா அம்மா திரும்பி பார்த்ததே கிடையாது. நம்ம மனுஷங்களே ரொம்ப பேர் அப்படித்தான், அப்பா அம்மா கவர்வுக்கு எவனும் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, கிளம் போகாதான்னு நினைக்கிறவன் தான் ஜாஸ்தி. 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து நம்மளை பெற்றாலே, நம்மளை எங்கள் அப்பா செலவு பண்ணி நம்மளை படிக்க வச்சாரு, அவர் படிக்கலைன்னா கூட நம்மளை படிக்க வச்சாரு, அந்த ஞாபகம் எத்தனை பேருக்கு, அந்த பண்பு இந்த டைரக்டருக்கு இருக்குங்க. ஏன்னா பண்பு உள்ளவன் தரையை பார்த்து நடக்கிறவன் இமயத்துலேயும் ஏறுவான், இமயத்தை பார்த்து நடக்கிறவனுக்கு ஒரு கல் போதும். அதனால் இவர் தரையை பார்த்து நடக்கிறவராக இருக்கார், நிச்சயம் இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். என் அப்பன் ஈசனுடைய அருள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இருக்கும் என்று நம்பி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜஸ்ட் லைக் வி கம் ஹியர் டு சி தி ட்ரெய்லர் அண்ட் தி ரிலீஸ் ஆஃப் தி ஆடியோ கேசட், வி ஷுட் ஆல் கம் டு சி தி மூவி. லெட்ஸ் ஹோப் த மூவி இஸ் ஆஸ் குட் ஆஸ் த ட்ரெய்லர் அண்ட் தி சாங். So let's all give them a big hand and encourage all the youngsters, the new people who have come into this new industry of ours. Thank you. நான் இந்த படத்தை நான் ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதும் சரி, இதனுடைய விளம்பரங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது
எனக்கு ஒரு மனசுக்குள் ஒரு உந்துதல், அதாவது எண்ணம் ஏற்பட்டது. ஏனென்றால் நான் ஏறக்குறைய 1999 அதிசய உலகம் என்ற ஒரு படத்தினை நான் தயாரித்து வந்தேன். இந்த உலகம் எப்படி தோன்றியது, மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள் என்ற பிரச்சனையை வைத்து ஒரு படம் பண்ணினேன். ஆனால் அது என்ன காலப்போக்கிலே ஆர்டிஸ்ட் கீழே விழுந்து அந்த படம் உடைந்து விட்டது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவழித்து அந்த படம் இன்றும் அந்த ஆர்டிஸ்டிலிருந்து எடுக்கப்படவில்லை, முடியவில்லை. அதை போன்ற இந்த இயக்குனர் செய்திருக்கிறார் போலும் என்று நினைத்து மிக ஆவலாகவே இருக்கிறேன் அந்த படத்தை பார்க்க. ஆனால் அவர் ஒக்களிக்கப்பட்டார் என்று ஒரு மாபெரும் வெற்றி படம் வந்தது. மம்முத்து பற்றி 10,000 PC என்பது ஒரு மம்முத்தை பற்றிய படம், விஜயமல்லி கூறினார். அதை போல அல்லவென்று நினைக்கிறேன். ஆனால் அந்த 10,000 PC படம் பெரும் வெற்றியை பெறவில்லை. ஆனால் இந்த ஒக்களிக்கப்பட்டார் என்று மாயன் கலாச்சாரத்தை வைத்து எடுக்கப்பட்ட படம் பெரும் வெற்றியினை பெற்றது. கிட்டத்தட்ட அதனுடைய உடை அலங்காரமான இந்த படத்தை போலதான் இருக்கும். ஆகவே இதற்கென்று தனியான ஆடியன்ஸ் இருக்கிறார், இதற்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எடுத்தீர்களால் எனக்கு தெரிய கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதி மனிதன் என்று ஒரு படம் வந்தது, இதே மாதிரி படம். அது மாபெரும் வெற்றியினை பெற்றது. அதே போல இப்படம் வெற்றியினை பெற வேண்டும். அதே போல தமிழ் மொழியிலே இயக்குனர் எதை வைத்து ஆறாம் வேற்றும் என்று இந்த படத்தை தலைப்பு வைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. தமிழிலே உருவச் சொல் என்று உண்டு, 8 வேற்றுமைகள் உண்டு. முதல் வேற்றுமை, 2ம் வேற்றுமை, 3ம் வேற்றுமை, 4ம் வேற்றுமை, 5ம் வேற்றுமை, அதில் 6ம் வேற்றுமை இருக்கிறது. அந்த 6ம் வேற்றுமையில் அது அவனுடையது, அவள் அது, அதே மாதிரி அவனுடையது என்று வரும். அதுதான் 6ம் வேற்றுமை. அதே போல் ஒரு சிறப்பான வேற்றுமை அந்த 6ம் வேற்றுமை. அந்த வேற்றுமையைப் போல, செந்தமிழைப் போல, முத்தமிழைப் போல இந்த படம் வெற்றியின் முத்திரையை பதிக்க வேண்டும். இதை நடித்திருக்கின்ற நடிகர்கள், இதை தயாரித்து இயக்கியிருக்கின்ற இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் அனைவரும் பெரும் வெற்றியினை பெரிய வாழ்த்தி விடைபெறு. நன்றி, வணக்கம். ஆறாம் வெற்றுமை அப்படிங்கிற படத்தோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸும் ஃபோட்டோகிராஃப் பார்க்கும்போதும் ப்ரோசஸ் பார்க்கும்போதும் என்னமோ இருக்குது அப்படின்னு நினைச்சு வந்தோம். அந்த ட்ரெயிலில் பார்த்தோன்னே மிக பிரமிப்பாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிக்கும். உதாரணமாக இப்போ வந்த காலத்தில் படங்கள், எல்லா படமுமே ஹீரோ இல்லாத நியூ ஃபேஸ் படங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்திருக்கு. அந்த வரிசையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல இடத்தை பிடிக்க வேண்டிய இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இந்த படத்தில் பார்க்கும்போது அத்தனை பேரும் புதுசு. இன்றைக்கி விஜயநாயகன் மியூசிக் டைரக்டர் மட்டும்தான் ரேணுகுண்டா படம் பண்ணேன். ரேணுகுண்டாவை மிக சிறப்பாக பண்ணியிருந்தார். அதில் ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும், சாங் ஆகட்டும், எல்லாமே மிக சிறப்பாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இது அவரோட 3வது படமோ 4வது படமோ பண்ணுறாரு. நிச்சயமாக அவரோட உழைப்புன்னு தெரியுது. அது படத்தில் ஒருத்தரோட வேலை எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கிறது அந்த டைலர் பார்க்கும்போது, சாங் பார்க்கும்போது தெரியுது. நிச்சயமாக அந்த படம் நல்ல ஒரு பேரும் பொருளும் இந்த தயாரிப்பாளருக்கும் படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் அந்த பேரும் பொருளும் கிடைக்கணும் என்று இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய நண்பர் டைரக்டர் அவர் வந்து நீங்கள் அந்த படத்தில் தயாரிப்பாளன்றதை மறந்து இந்த படத்தோட ஹீரோவாக இருக்கணும் தான் இந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் போட்டார். வீட்டு இப்படி இருக்கக்கூடாது, உடம்பு குறைச்சி இந்த கேரக்டராக வாழணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேரக்டராக மாற்றி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வேலை வாங்கியிருக்காரு. ஃப்ரெண்டுன்றது வேறு, வெளியே வந்துட்டால் அங்கே வெளியே வந்துட்டால் தான் ஃப்ரெண்டு, அங்கே ஒர்க்கில் போயிட்டால் அவர் டைரக்டர் தான், நான் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் வேலை வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு படம் தயாரித்து இன்றைக்கி வெளியே வந்து விடணும்னா அது என்ன மாதிரி ஒரு சின்ன தெரியா, யாருமே சப்போர்ட் இல்லாமல், பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் இந்தளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வரன்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து எங்களை மாதிரி படம் எடுக்கிறா, சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறா, யாரும் சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த 6ம் வேற்றுமை ஒரு சரித்திரமாக இருக்கணும். இதுதான் இதை பேஸ் பண்ணியிருக்கோன்ற பேசிக்கலாம். நாங்கள் படம் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறோம். இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் கணேஷ் சார், அவர் ரேணுகுண்டாக்கு அப்புறம் ஒரு நல்ல பெரிய ரேஞ்சில் வருவார். அந்த மாதிரி சாங் கொடுத்துருக்காரு. யுகபாரத் சார் சாங் எழுதியிருக்காரு, பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்லாம் எல்லாம் சூஸ் பண்ணி நிறைய லொக்கேஷன்லாம் போயிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். என் கூட நடித்தவங்க எல்லாருமே காலில் செருப்படாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அதில் வந்து எல்லாருமே கோபியா, உமா, ஸ்ரீ ரெண்டு ஹீரோ நடிச்சிருக்காங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த விழாவிற்கு வந்திருக்கிற
எல்லாரும் பெரியவங்களும் எங்களை வாழ்த்தி வாழ்த்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த படம் வெற்றி அடையும் கண்டிப்பாக நல்லா நம்புகிறேன். அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முதல்ல ஸ்டேஜில் பேசி பழக்கல, இதுதான் ஃபஸ்ட்டு. எதனால் தப்பாக பேசியிருந்தால் எதுவும் நினச்சிக்க வேணாம். நன்றி தான். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒவ்வொரு சீனை நம்ம பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ இங்கே தொகுத்து வழங்கினவங்க வந்து இவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள்லாம் புதுசாக வந்திருக்கீங்க, மேடையில் இருக்கவங்க யார், யாராவதோ வந்து பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல பட்டியல் சேகர்னா யார் தெரியுமா உங்களுக்கு? பில்லா 2 படம் பண்ணார் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவர்தன் டைரக்டர் அவர், அப்புறம் நடிகர் கிருஷ்ணா, இவங்க ரெண்டு பேரோட ஃபாதர் தான் பட்டியல் சேகர். ஸோ அவர் வந்து நிறைய படங்களை பார்த்து டிஸ்கஷனில் பார்த்திங்கன்னா அவரை மாதிரி சீன் சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் தான், அவர் வந்து இங்கே வாழ்த்தினது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெருமை. அடுத்தது பவித்ரன், நீங்கள் சரத்குமாரோட சூரியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வசந்த கால பறவை, கல்லூரி வாசல்னு நிறைய ஹிட் படங்களை கொடுத்தவர், திருமூர்த்தின்னு எல்லா பெரிய ஹீரோக்களையும் வச்சு படம் பண்ணவர். அவர் வந்து இங்கே வாழ்த்தினது இந்த டைரக்டருக்கும் இந்த குழுவினருக்கும் மிகப்பெரிய பெருமை. அதே மாதிரி ஹேம்நாத் பாபுஜி, 24 மணி நேரத்தில் ஒரு படத்தை எடுத்து சுயம்பரங்கிற பேரில் அடிக்கடி டிவியில் பார்ப்பீங்க, அந்த கின்னஸ் சாதனை படத்தை தயாரிப்பாளர் தான் அவர். அவர் தொடர்ந்து கில்டோட தலைவராக இருக்கிறார். அவர் இங்கே வந்திருக்கிறது அதை விட பெருமை. கமல் பிரபுதேவா நடித்த காதலா காதலா படம் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டிவியில். அந்த படம் கனா கண்டேன் உட்பட நிறைய வெற்றி படங்களை தயாரித்தவர். முன்னாள் கவுன்சில் செயலாளர் தேனப்பன் வந்து இங்கே பாராட்டியிருக்கிறாரு. ஸோ அது இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி யார் படம் பார்த்துருப்பீங்க, அர்ஜுன் நளினி நடித்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் டிவியில். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர், அசோசியேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவராக இருந்தவர் தான் கலைப்பிலி ஜி சேகரன். இப்போ டிஜிட்டல் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தலைவராக இருக்கிறார். அவர் இங்கே வந்திருக்குது அதோட சிறப்பு. அபிராமி ராமநாதன் சார், அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெருமையாக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா மாஸ் ஹீரோக்கள் படங்களுக்கு போய் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் பூஜைக்கும் வர்றாரா இல்லையோ, வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறவர் தான் அபிராமி ராமநாதன். தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் அவர். அவர் ட்ரெஸ்ஸு மாதிரியே அவரோட உள்ளமும் ரொம்ப தூய்மையானது வெண்மையானது, எல்லாரையும் மனசு திறந்து பாராட்டக்கூடியவர். அவர் நிறைய கதைகள்லாம் சொல்லுவார், நீங்கள் கேளுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர்லாம் வந்து ப்ரொஃபஸராக போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி நிறையா ஸ்டூடெண்ட்டு இந்தியாவை ஆண்டுட்டுருப்பாங்க. அந்தளவுக்கு புறமசாலி அவர், எல்லாருக்கும் உதவுற மனப்பான்மை உள்ளவர். ஸோ இவங்களை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ டைரக்டருக்காக வேண்டியோ ஹீரோவுக்காக வேண்டியோ இல்லை இந்த படத்தில் நடித்தவங்களுக்காண்டியோ நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ யார் இப்போ உங்களுக்கு வந்து சூர்யாவை தெரியும், ஆரியாவை தெரியும், ஜெயம் ரவியை தெரியும், ரஜினி கமல்லேருந்து எல்லாரையும் தெரியும், பட் இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ வந்து ஒரு மீசை முறுக்கு மீசை வச்சுட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. ஆனால் படத்தில் வேறு மாதிரி நல்ல ஒரு காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ஒரு வித்தியாசமாக ஆர்ம்ஸ் காட்டிகிட்டு இருந்தார். நிறைய பெண்களில் ஒரு மேலே பொத்துன்னு விழுவாங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்கிறாரு. இந்த கோபிகா அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் தான். ஏற்கனவே கோபிகான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அந்த கோபிகா வச்சு படம் எடுத்த தேனப்பன் தான் இங்கே வந்து இந்த கோபிகாவையும் பாராட்டுறதுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த கோபிகாவும் நல்லா அழகாக இருக்கிறாங்க. என்ன ஒரு வருத்தம், வந்து ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக போட்டு மூடிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எங்கள் ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டு தொங்கிட்டாங்க. ஏன்னா படத்தில் வர்ற மாதிரியே காஸ்டியூமில் வருவாங்கன்னு நினச்சாங்க, பட் வரலை. அதனால தான் டைரக்டர் புத்திசாலித்தனமாக காட்டவே இல்லை ஒரு சீனை கூட. ஸோ அவருக்கு வந்து இந்த புத்திசாலித்தனத்தினால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். பொதுவாக வந்து படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வந்து விளம்பரங்கள்லாம் கொடுத்து இவ்வளோ தூரம் அழைச்சாலும், உங்களை மாதிரி ஆளுங்க வெளியில் போய் இந்த படம் நல்லா இருக்குதுன்னு ஒரு மவுத் பப்ளிசிட்டி சொல்கிறதுலாம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வெளியிலேருந்து வந்திருக்கிறீங்க, தயவு செஞ்சு நீங்கள்லாம் அனுமதி இல்லாமல் வெளியாகிற இன்டர்நெட்டில் படத்தை பார்க்காதீங்க, திருட்டு வீசிட்டில் படம் பார்க்காதீங்க. இந்த காட்டுலேயும் மேட்லேயும் மலையிலையும் வெயிலையும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. சினிமாவில் வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டை மறந்து குடும்பத்தை மறந்து பசங்களை மறந்து தான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டில் இந்த படம் பார்க்கணுங்க தான் அந்த படம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் உங்களால் முடிஞ்ச 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் இருக்குது, ஏதாவது ஒரு டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கி படம் பாருங்கள். அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம். இந்த படம் மாபெரும் வெற்றிடே, என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். படம் வந்து நாங்கள் பின்னால் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ சில பொன்மொழியில் வந்து உண்மையாகவே சிறப்பாக சொன்னார், எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராமன் சார் சொன்னார், பவித்ரன் நான் வந்து மிகப்பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்களுக்கு அதிகமான போகலைன்னா கூட
சின்ன சின்ன படங்கள் இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பாராட்டுறதுல மனசில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் கரெக்ட் டைம் கரெக்டாக 9:09 வந்துட்டார். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எல்லாம் தயவுசெய்து கை தட்டுங்க சார். இன்றைக்கி உண்மையாக எனக்கு வந்து அவர் சொன்னோன்னே அதையே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தொழிலதிபர்கள் எவ்வளோ மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சவுத்துலேயே மிகப்பெரிய பிஸ்னஸ் சென்டர் சென்னை, யார் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சின்ன அவர்களை எல்லா துறையில் உள்ளவர்களையும் யாரையுமே மதிக்கிறது இல்லை சார். இதை வந்து நம்மெல்லாம் மனசில் வச்சுக்கணும். கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து அதை வந்து சொன்னது வந்து எனக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் கூட. அதனால தான் இன்றைக்கி வந்து அவருடைய பேரும் அவருடைய ஸ்தாபனங்களும் மிகச்சிறந்த குளர்ச்சி நிற்க காரணங்களாக அமைகின்றன. அந்த வகையில் இந்த செய்தியை இந்த விழாவில் சொல்கிறேன் என்றால், அந்த வகையில் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று மனதார அனைவர் சர்வ நானும் வாழ்த்துகிறேன். ஒரு வேற்றுமையான வித்தியாசமான டைட்டில், உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் இந்த வேற்றுமை என்கிற சொல் வந்து அப்படியே கலந்துக்கிட்டு போவோம். என்ன சார் அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ வேற்றுமையை போச்சு, என்ன சார் அந்த பிஸ்னஸ் கடை வச்சுருந்தாங்க என்ன சார் ஆச்சு, அந்த ப்ரொடியூசர் சார் வியாபாரத்தில் கொஞ்சம் வேற்றுமையை போச்சு, படத்தில் வேற்றுமை, இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் வேற்றுமை வந்தால் அதனுடைய விளைவு வேறு மாதிரி இருக்கும், ஒற்றுமை வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அழகான 6வது வேற்றுமை என்று ஏதோ ஒன்றை மனதில் வைத்து கொண்டு ஒரு கருவை உருவாக்கி மிகச்சிறந்த காட்சியாக நம்மெல்லாம் இப்போ வந்து பார்த்தோம். தயாரிப்பாளரும் ஹீரோவும் ஒருத்தர் அப்படி தானே, அப்படிங்கும்போது வந்து பணம் அதிகம் வேஸ்ட் ஆகாது. ஆனால் தயவுசெய்து காட்சி மிக சிறப்பாக இருக்கிறது. இதையே நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வந்து அப்போ நான்லாம் அசந்துட்டேன், உண்மையாகவே ஏதோ இங்கிலீஷ் படத்தை கட் பண்ணி காட்டுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஆரம்பம் முதல் கடைசி வரையும் சிந்தாமல் சிதறாமல் இதையே த்ரில்லிங்கோடு தயவுசெய்து வந்து இயக்குனர் கொண்டு போகணும். அப்போ தான் மிகச்சிறந்த ஒரு ப்ராஜெக்டாக இது அமையும். அது கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது மனப்பூர்வமாக மிகப்பெரிய வெற்றியை இதை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறிய நன்றி வணக்கம். யுகபாரதி ஒரு பாட்டு இருக்குது, தரையில் நடக்கிற ஒரு மெலடி சாங், அதை இன்றைக்கி இது பண்ண முடியாது, ஏன்னா அது படத்தோட ஒரு முக்கியமான ஏரியா இருக்குது, அதை நான் அந்த சீக்ரெட் வழியில் சொல்லக்கூடாது. என்னென்னா அந்த பாட்டு தான் அதில் முக்கியத்துவமாக ஏன் சொல்கிறேன்னா, அந்த பாட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு நாங்கள் கம்போஸ் பண்ண ஆரம்பித்த முதல் பாட்டு. நான் ஹரி அப்புறம் சக்தி மூணு பேர் உட்காந்து கம்போஸ் பண்ணோன்னே பல்லவி முடித்தோடனே ரொம்ப எல்லாேருக்கும் ஹாப்பி, சரி நம்ம போய் எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டு மத்தியானமாக உட்காந்து சரணம் கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. நாங்கள் லஞ்சு சாப்பிட போயிட்டுருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, என்னென்னா அன்றைக்கி தான் என்னோடய மாமனார் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு ஃபோன் வந்தது. அதனால் நாங்கள் அப்படியே அங்கே அதை பிரேக் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால் அந்த பாட்டு வந்து எனக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் சரி யாராலும் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாட்டு. அதனால் அந்த பாட்டை வந்து அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அவரோட ஆசீர்வாதத்தோடு இந்த படம் நல்லா கண்டிப்பாக வருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ட்ரைலர் பார்த்தப்போ டைரக்டர் தப்பாக எடுத்துக்கூடாது, என்ன ஏதாவது சிஜி கிஜி பண்ணிட்டீங்களா, இல்லை அதை மீறி கேமரா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்குது, என்னமோ எனக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சிஜி இப்போ குழந்தைய கூட பண்ணுறாங்க அது வேறு விஷயம், பட் அதுக்கு ஒரு தனி சென்ஸ் இருக்கும், சிக்ஸ்த் சென்ஸ் மாதிரி அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன குழப்பம், டைரக்டர் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆதிகால மக்களை காமிச்சார், ஒரு குத்துப்பாட்டு காமிச்சார், இது எல்லா சம்பந்தம் இதுங்களும் அம்மா சொன்ன மாதிரி கூட எனக்கு கூட டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதனாலேயே நான் இந்த படத்தை பார்க்கணும்போது தோணுது எனக்கு. அப்புறம் இன்னொரு பெரிய இன்டெலிஜென்ட் மூவ் பண்ணியிருக்காரு, அழகான ஹீரோயின் உட்காந்துச்சு ஸ்க்ரீனில் காட்டல, சரி என்ன கதை பண்ண போகிறாரு எதுங்கிறது தெரியாத அளவுக்கு சஸ்பென்ஸாக ட்ரெய்லரில் வந்து முதல்ல ஸ்டில்ஸ் காமிச்சார், அப்புறம் ஓடுறத ஆடுறத காமிச்சார், ஒரு குத்துப்பாட்டு காமிச்சார், ஹீரோயினை காட்டலை. இவ்வளோ சோதனைக்கு நடுவில் எங்களை வந்து தியேட்டருக்கு போக வைக்கிறாரு டைரக்டர். ஸோ ஐ எம் ரியலி ஹேப்பி அபவுட் இட். மியூசிக் ஆர்ஆர், இவர்கிட்ட சிஜி கேட்டுட்டேன் ஆமாட்டார், ஆர்ஆர் ஆல்சோ ட்ரூ குட் எக்ஸ்ட்ராடினரி. அது அந்த இடி இடிக்கிறது மின்னல் வைக்கிறதுல நார்மலாக பண்ணுவாங்க, பட் யூ பிளேஸ்ட் இட் இன் அன் ஆக்ட் சென்டர், அது நான் கொஞ்சம் ரசித்தேன் அந்த இடத்த.
ஜனங்களை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல. எந்த படம் ஹிட் ஆகும் எது ஹிட் ஆகாதுன்னு தெரியல. அவரே ஒரே தலை சுத்துதில்லை. ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது இந்த படம் ஓடும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வந்து பார்க்குறாங்க. நீங்கள் என்ன தான் பப்ளிசிட்டி பேசா கூடங்க, நடக்க அந்த ஜம்பமே நடக்காது. இனிமேல் கரெக்டாக சப்ஜெக்ட் கொடுத்தா மவுத் டாக்லேயே படத்தை பார்க்குறேன். அது மாதிரி தான் இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.